வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரதன் பண்டிட். திருப்பூரில் பெருந்தொழுவுன்னு ஒரு இடத்துல வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த கோயில் பேர் பாண்டீஸ்வரர் கோயில். என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, பாண்டவர்கள் வந்து இங்கே கொஞ்ச காலம் இருந்திருக்காங்க. மாட்டுத்தொழுவம் அமைச்சு இந்த பெருந்தொழுவில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ சுயமாக வந்த சுயம்புலிங்கம் தான் இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோயில். நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டேன், அவ்வளோ மனசுக்கு தெம்பாக இருந்துச்சு. நான் ரொம்ப லோவாக ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்துட்டு இங்கே வந்தேன், அப்படியே தூக்கி நிறுத்திச்சு. நான் நல்லா தியானம் செய்கிறவன். இந்திய நாட்டில் உலகத்தில் பெஸ்ட்டு 10 பேரில் ஒருத்தராக வரக்கூடிய அளவுக்கு எனக்கு தியானத்தை பற்றி தெரியும். தியானம் செஞ்சுட்டு ஒரு ஆள். அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் லோவாக இருந்தபோது, டிப்ரெஸாக இருந்தபோது இங்கே வந்து மனதை நான் தேத்திட்டேன். அருமையாக அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன். விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி இருக்குது, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிற தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்பளே அவசியம் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஜோதிடம் ஆகட்டும், தனிப்பட்ட தன்னம்பிக்கை தரக்கூடிய கண்டென்ட்ஸ் ஆகட்டும், அடுத்தது வந்து தெய்வீகமாகட்டும். இப்போ எத்தனையோ அந்த இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல்ஸில் பார்த்தினாங்க, அந்த ஆள் மனதை பற்றி வருது, வெளி மனதை பற்றி வருது, எப்படி ஜெயிக்கிறத பற்றி வருது. ஆனால் எப்படி ஒரு மனதுக்கு ஆள் மனதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ஜெயிக்கிறது, ஒரு விஷயத்தை கற்பனையில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சுன்னு சொல்லி ரோண்டா பையன் சொல்கிறார். வாழ்க்கையில் வறுமையிலையும் துன்பத்திலையும் வழியிலையும் இருக்கிறனால கற்பனை பண்ணி ஒரு சுகத்தை பார்க்க முடியாது. அப்போ அப்படி இருக்கிற ஆள் வெளியில் எப்படி கொண்டுட்டு வருதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய வீடியோக்களை பார்க்கிற பொழுது நீங்கள் அழகாக ஜெயிக்கலாம், தன்னம்பிக்கையாக வாழலாம். ஃபைன் நம்பளே இப்போது வீடியோ தொகுப்பில் போகிறோம். எப்படி இருக்குது பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்கு? எக்ஸலன்ட் நம்பர்களா, எப்படி சொல்கிறது தான். 1, 5, 9 கதிபதி தான் வந்து உடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தொழிலையும் முடிவு பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இங்கே 1 செவ்வாய் 2 மீட்டர், பிப்ரவரி 2, பிப்ரவரி 5 தேதியிலிருந்து 3 மீட்டர் செவ்வாய் உச்சம் பியூட்டி. 9 குரு 6 மீட்டர் மறைய மறைந்தாலும் பரவாயில்ல, 2 கதிபதி தன் சொந்த வெட்டி பார்க்கலாம், அதுவும் நல்லது. தொழில்ஸ்தான குரு பார்க்குறோம், பரவாயில்ல. 4 வீட்டில் சனி ஆட்சி இஸ் ஓகே, பெட்டர், ஃபைன், ராகுசாரம். 5 வீட்டில் இருக்கிற ராகு நல்லா இல்லை, பட் லாபஸ்தானத்துக்கு கீழது வந்து எக்ஸ்ட்ராடனியாக இருக்கான். 3 வீட்டில் சூரியன் இருக்கிறான், 4 வீட்டுக்கு சூரியன் போகிறான், சனியும் சூரியன் சேர்க்கை தவறு சுகஸ்தானத்தில். புதன் அப்படியே பாஸ் ஆகி போயிடறாரு, சனி அப்படியே பார்க்குறாரு, 20 போகிறாரு, அங்கே ஜாயின் ஆகிறாரு. சுக்கன் 2 வீட்டில் இருக்காரு, 3 வீட்டுக்கு போகிறாரு. செவ்வாயோடய ட்ராவல் ஆகிறனால சுக்கனுக்கு தனிப்பட்ட இயல்பு இல்லை. இப்போ எப்படின்னு கேட்டினாங்க, உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் கேடு வரலாம். என்ன காரணம், ராசி செவ்வாய் வந்து 3 வீட்டுக்கு போய் உச்சமடைந்தாலும் கூட 13 பிப்ரவரிக்கு பிறகு சூரியன் சனி சேர்க்கை சுகஸ்தானத்தில். அப்போ உடம்பு கிடலாம், மனசு கிடலாம், இன்பம் கிடலாம், நிம்மதி கிடலாம். ஆனால் காரியத்தில் ஜெயிக்கலாம், எடுக்கிற முடிவில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் ஜெயிச்சலாம். செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையாக இருக்குது. அதேமாதிரி தொழில் லாபம் மிக அருமையாக இருக்குது. அடுத்து ஒரு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், போட்டி ஓடலாம், சர்வைவ் ஆகலாம். 6 வீட்டில் இருக்கிற குரு வந்து அழிக்க மாட்டான். என்ன காரணம், சனி பார்வை அவனுக்கு இருக்குது. ஆனால் சனியே இம்பேலன்ஸ் ஆகினா சூரியனால் 13 பிப்ரவரி பிறகு அப்போ சுகமும் நிம்மதியும் கெடுது. அப்போ எதனாலும் உங்களுக்கு சுகம் கெடுதோ நிம்மதி கெடுதோ அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்தை தள்ளி வைங்க. இப்போ உங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறையினால சுகக்கெடுது, சுகக்கேடு, மனக்கேடு ஏற்படுதுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள், கவலைப்படாமல் விட்டுருங்க. பணம்ங்கிறது சந்தோஷமாக இருந்தால் தான் பணம் விருத்தி அடையும். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா பணம் பெருகாது. செட்டியாக இருப்பாருங்க, வட்டி கொடுத்துட்டு நல்ல வட்டி மேலே வட்டி வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பார். வட்டிக்கு வாங்கிட்டு போகணும்னு யோசிச்சு பாருங்கள். வட்டிக்கு வாங்கிட்டு போய் தொழில் சேரவன் இன்னும் மறுபடி வட்டிக்கு வாங்குவான். ஏன்னா அவன் வழியோடு வியாபாரம் பண்ணுறான், வழியோடு வியாபாரம் பண்ணுறவன் தோக்கிறான், சந்தோஷமாக வியாபாரம் பண்ணுறது ஜெயிக்கிறான். வெற்றியும் தோல்வியும் சந்தோஷத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவை நிம்மதியும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கிறோம். ஆக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் தைரியத்துக்கும் எடுக்கிற முடிவுகளுக்கும் அருமை, கடன் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் அருமை. ஆனால் சந்தோஷம் நிம்மதி பெயர்ப்புகள் மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. குழந்தைகளால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறீங்க, மனைவினாலையும் டிஸ்டர்ப் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ வீட்டுக்கு வெளியில் தொழிலை பாருங்கள், வாழ்க்கையை பாருங்கள், அங்கே நடக்கக்கூடிய காரியங்களை முறைப்படி செஞ்சுக்கோங்க. அப்போ நல்லா இருக்குது. பர்சனல் லைஃப்பில் வரும்போது குழந்தையோட உங்களுக்கு ஒத்துப்போகாமல் போகலாம், மனைவியோட ஒத்துப்போகாமல் போகலாம், அப்பா அம்மா அதில் ஏதாவது சின்ன தொந்தரவு வரலாம், செஸ்ட்டில் லைட்டாக ஒரு பெயின் ஏற்படலாம், உங்களுக்கு வந்து சளி பிடிக்கலாம், மைல்டாக காய்ச்சல் வரலாம். அப்போ உடம்பை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இந்த பிப்ரவரி மாதத்தில். அதே தவிர கண்டிப்பாக
ஒரு ஒரு தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் நல்லா ஜெயிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே சேஃபாக எடுத்துக்கிறதா பிப்ரவரி மாதம் ஃபைன் நம்பர். இப்போ நான் வந்து மார்ச் மாதத்துக்கு போகிறேன். மார்ச் மாதம் என்ன நடக்குதுன்னா, உங்கள் ராசிய சேவை 15 மார்ச்சில் போய் 3ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் சனியோடு சேர்றார். ஆனால் 14 மார்ச் வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை சுகத்தை கெடுத்தார். 15 மார்ச் வந்து சூரிய செவ்வாய் சனி சேர்க்கை சுகத்தை கெடுக்கிறார். குறுக்கு புதன் வந்து ராகுடவை சேர்ந்து அதன் பிறகு குருபடி சேர்றாரு, புதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. 7 மார்ச் சுக்கரன் வந்து சனியை கிராஸ் பண்ணி ராகுவோட சேர்றாரு, ஆனால் சனியோடு இருக்கிற பொழுது அங்கே சூரியனும் செவ்வாயும் இருக்கனால அதனால் பிரயோஜனம் இல்லை. ராகுவோட போய் சேர்ற பொழுதும் கூட உங்களுக்கு 14 மார்ச்சில் சூரியன் ராகு சேர்க்கை வந்துடுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த மாதம் முழுவதுமே ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத மாதம். உடம்பு நல்லா இல்லை, மனசு நல்லா இல்லை, காயமாகலாம், மனதில் காயமாகலாம், உடலில் காயமாகலாம், உடல் கெடலாம், உடல் பலம் கெடலாம், இன்பம் கெடலாம், சந்தோஷம் கெடலாம், குடும்பத்தில் நல்லா இல்லாமல் போகலாம், சொத்து விருத்தி இல்லாமல் போகலாம், குழந்தைகள் சகோதர சகோதரிகளால் பிரச்சனை வரலாம், கணவன்மனை வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம். ஏன் குழந்தைகளை நிறுத்தன்னா, ராகு 5ஆம் வீட்டில் சூரியனோடு சேர போகிறான் 13 மார்ச்லேருந்து. ஆக அது புத்திர தோஷமாக மாறுது. செவ்வாயும் சனியும் சேரனால சுகத்துக்கும் சகோதரத்துக்கும் அங்கே கெடுதல் வருது. நம்மளுடைய பெத்த குழந்தைகளோ நம்முடைய அப்பா அம்மாவோ நம்மளை பகைமை பாராட்டலாம். லாபஸ்தானத்தில் கேது இருக்கனால ஓரளவுக்கு வாழ்க்கையை தற்காத்துக்கலாம். கொஞ்சம் ஏமாந்தா இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுறதுக்கோ ஒரு உடம்புக்கு பெரிய ஆபத்தை தேடிக்கொள்வதற்கோ உங்களுடைய குழந்தைகளாலோ உங்களுடைய கணவனாலோ உங்களுடைய அப்பா அம்மானாலோ அல்லது அவர்களிடம் கருத்து வேறுபாடு விட்டு நீங்கள் ஒரு ஆபத்துக்கு அல்லது சங்கடத்துக்கு வருத்தத்துக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த மார்ச் மாதத்தில் சாப்பிடுங்க, தூங்குங்க, நல்லா ஓய்விடுங்க, முருகரை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க. ஏன்னா இந்த நோய் கவலை எதிரின்னா நீங்கள் முருகரை கும்பிட்டுக்க நல்லது. நீண்ட ஆயுள் பிரச்சனைகளை வந்து ஹோல்டு பண்ணிக்கிறது சிவனை கும்பிட்டுக்க நல்லது. அப்போ சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, முருகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சிவனின் ராத்திரியில் ஒரு 1.5 மணி நேரம் இருந்து போட்டு வாங்க சிவன் கோயிலில் 1 மணி நேரம். வாரத்துக்கு இந்த ஒரு மாதம் முழுவதும், இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் சிவன் கோயிலுக்கு போயிடுறது நல்லது. இல்லைனால் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுறதுக்கோ அரசாங்க விரோதம் ஏற்படுறதுக்கோ வம்பு வழக்குகளுக்கு உள்ளாகிறதுக்கோ இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு நம்பிக்கை. இது வந்து டிஃபென்ஸ் ஆட வேண்டிய காலம். அப்போ பொறுப்பாக பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதத்தை தாண்டி வந்துடலாம். இல்லை மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன சேதாரம் காத்துட்ருக்கு விருச்சி ராசிக்கு. ஃபைன் நம்பிக்கை. நம்ம நெகட்டிவாக பேச மாட்டோம், வேறு வழி இல்லாமல் பேச வேண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மாதத்துக்கான பலன்கள் போகிறோம். அதற்கு முன்னாடி நம்பர்களே ஒரு சின்ன பர்சனல் விஷயம். ஜென்ரலாக பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல. என் மனைவி பேரை நான் இந்த இடத்துல உச்சரிச்சதில்லை, என் குழந்தைகள் பேரை நான் இந்த இடத்துல உச்சரிச்சதில்லை, நான் உண்டு என் தொழில் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பர்சனல் கமெண்ட்ஸ் நிறையா லாஸ்ட் ஒரு சில மாதங்களாக என்னுடைய யூடியூப் சேனலில் வருது. வீடியோ பார்க்குறவங்க போடுறாங்க, அதாவது நான் இழைச்சிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஒரு 14-15 கிலோ நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பர்சனல் ப்ராப்ளம், மாதா பிதா குரு தேவன் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 1000 அம்மா, 1000 அப்பா, 1000 குரு, 1000 கடவுள். உலகத்தில் எல்லாமே காற்று, ஆக்சிஜன், வலிமை, நேர்மை, அன்பு, இன்பம், சந்தோஷம், அறிவு, நிம்மதி, நம்பிக்கை, ஆனந்தம், செல்வம், வெற்றி, ஒத்துழைப்பு, ஒற்றுமை, மன ஒருநிலைப்பாடு, இந்த மாதிரி எந்த பாசிட்டிவ் வார்த்தை சொன்னாலும் அது வந்து என்னுடைய மனைவி விஜயானந்தி, அவங்க கடவுள், 1000 கடவுள். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு மரணம் இல்லையே சொல்லுவாங்க. சென்ற அக்டோபர் 5ஆம் தேதி அவங்க என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு இறைவனுடைய சேர்ந்துட்டாங்க. ஆனால் எனக்குள்ளார வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி எங்கள் அப்பா எனக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கார். அவர் பிடிச்சதான் சாப்பிட்றேன், பிடிச்சதான் செய்கிறேன் 20 வருஷமாக. இனிமேல் என் மனைவிக்கு பிடிச்சதான் செய்வேன், பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் இன் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ வெளியில் ஒரு ரூபமாக இருந்தவங்க, உருவமாக இருந்தவங்க, அரூபமாக இப்போ எனக்குள்ள வாழ்ந்ததாக நம்பிட்டு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மிகவும் சிரமம், மிகவும் வலி, 4-5 மணி நேரங்கள் மினிமம் அழுது கதறி, இப்போ அது பழக்கமாகி தழும்பு ஆகலை, காயந்தான் தேறிட்டுருக்கேன், தேறிடுவேன். ஏன்னா தொழில் செய்கிறபொழுது நான் என்னை நானே மறந்துடுறேன். இந்த வழி எனக்கு மறந்துடுது. அவங்க என்னை ஞான குரு, அவங்களுக்கு மரணம் கிடையாது, அவங்க எங்கூட தான் இருக்காங்க, எனக்குள்ள தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் பெஸ்ட்டாக தியானம் பண்ணுற ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, நானும் என் ஒய்ஃப் வந்துடும். எனக்கு தியானம் சொல்லிக் கொடுத்தவங்க அவங்க. அன்பலை, இன்பலை, சந்தோஷலை, அறிவலை, நிம்மதியிலே, நம்பிக்கலை, செல்வலை, ஆனந்தலை, வெற்றி அலை, 9 அலைகள்.
இந்த 9 அலைகளையும் தியானத்தில் அடையலாம். இந்த 9 அலைகளையும் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், எக்ஸ்ட்ராடர் லைஃப் அமையும். இது அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, என்னுடைய மனைவி தான் கற்றுக் கொடுத்தாங்க. கடவுள் அவங்க, அவங்க காலை எத்தனை முறை தொட்டுக்க விட்டுருப்பான்னு சொல்ல முடியாது. தினசரி 10 ரூபா இல்லைன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதத்துக்கு 10 ரூபா கால் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கிரேட் லைஃபை இழந்துட்டதுனால இழைச்சிட்டேன், ஒரு 10-15 கிலோ இழைச்சிருக்கேன் 4 மாதத்தில். சாரி, இப்போ நம்ம வந்து பலனுக்கு போவோம். அதனால் உருவ கேள்வி வேண்டாம், உள்ள கேள்வி வேண்டாம். ஃபைன், நம்மளை வெற்றிகரமாக தொடர்பு வந்து வழியிலேருந்து நான் வெளியில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆயிருன்னா, வழியிலேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிறது ஒரு அனுபவமாக உங்களுக்கு கொடுத்துருவேன். கணவனை இழந்துட்டாலோ, மனைவி இழந்துட்டாலோ, அப்பா அம்மா இழந்துட்டாலோ, அதுலேருந்து வெளியே வந்து வேகமாக ஜெயிக்கிறது எப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு சில மாதத்தில் போடுறேன். ஃபைன் நம்பர்ல. இப்போது ஏப்ரல் மாதத்துடைய பலன். இந்த ஏப்ரல் மாதத்தில் விருச்சி ராசிக்கு 5வது வீட்டில் சூரியன் ராகு, மறுபடி செவ்வாய் போய் சேர்ந்துக்கிறான், உங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு. 4வது வீட்டில் சனி வந்து 23 ஏப்ரல் போல தனித்திருக்கார். 6வது வீட்டில் உங்களுக்கு வந்து சூரியன் ராகு சேராரு 14 ஏப்ரலில். அப்போ என்ன ஆகுதுன்னா, 14 ஏப்ரல் வரைக்கும் நான் மார்ச் மாதம் சொன்ன எல்லா பலனும் அதேமாதிரி தொடரும். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உடல்நலம் இல்லை. மருத்துவ சிகிச்சைக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்பு கிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனசு கிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடலோ மனதோ காயமடைய வாய்ப்பு இருக்குது, உங்கள் ரத்தத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சகோதரித்துவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் குழந்தைகளோ பெற்றவங்களோ உங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மான மரியாதைக்கு ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பகைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அரசாங்கம் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோய் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஈவன் செகண்ட் ஹாஃப்லேயும் இது எடுத்துக்கலாம். அதாவது 14 ஏப்ரல் 30 வரைக்கும் கூட இது அப்படியே பொருந்தும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் சாப்பிடுங்க, தூங்குங்க, ஓய்விடுங்க, ஜஸ்ட் லைஃப் அப்படியே எடுத்துருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த 5வது வீட்டு சூரியன் ராகு, அதன் பிறகு 5வது வீட்டு செவ்வாய் ராகு. அப்போ இது வந்து உங்களுடைய பெயர்ப்புகள் மரியாதை, உறவு பகை, அப்பா அம்மாவுடைய ஆதியுடைய பகை, குழந்தையுடைய பகை, அல்லது சொந்த பந்தத்துடைய பகை, அரசாங்க விரோதம், உடம்பு செல்லாமல் போகிறது, ரணசிகிச்சி ஏற்படுறது, வருத்தங்கள், கடன் கவலை, நோய், இப்படின்னு எடுத்துகிட்டு போகுது. லாபஸ்தானத்தில் கேது உங்களுடைய வாழ்க்கையில் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் 4வது பாரியாக கேது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கனால ஓரளவுக்கு குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மாதம் விருச்சி ராசிக்காரர்கள் அப்படியே டிஃபென்ஸ் ஆடிட்டு கேஷுவலாக கடந்து போயிடும். அப்போ கேஷுவலாக கடந்து போயிட்டிங்கன்னா, 1வது மாதம் 1வது தேதி அன்னைக்கு குரு பேச்சு. குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் வந்துட்டு லாபஸ்தானம், உங்களுடைய ராசியை 3வது வீட்டை பார்த்துட்டாருன்னா, 1வது தேதியிலிருந்து 1 வருடத்திற்கு உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கு, கணவன்முனை வாழ்க்கை நல்லா இருக்குது, குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நல்லாயிருக்கு, பெயர் புகழ் நல்லாயிருக்கு, திறமை அருமையாக இருக்குது, தொழில் லாபம் வருது, உடம்பு மனசும் எக்ஸ்ட்ராடினியாக இருக்குது, பியூட்டிஃபுல் லைஃப்குள்ளார நீங்கள் போயிடுறீங்க 1வது தேதி. அப்போ ஏப்ரல் மாதத்தில் கம்முன்னு சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் என்ன பலன் வேணுமோ அது 15 நாள் அடைஞ்சிடலாம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கெடுதலே நடக்காமல் ஏப்ரல் மாதத்தில் பார்த்துட்டாலே போதும். அவங்க ஏப்ரல் மாதத்தில் சேஃபாக சாப்பிடுங்க, தூங்குங்க, எல்லாம் பண்ணுங்கள், 24 வெளியில் போகாதீங்க, அடுத்தவங்க நம்பாதீங்க, யாராச்சும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, நைட் டைம்ஸில் தவறான ஃபோன் கால் பேசாதீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாதீங்க, குட்டி விபத்துகள் ஏற்படுறதுக்கோ தேவையில்லாத வம்பு வழக்குகள் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் உங்களை கேள்வி கேட்டுச்சுன்னா நாகரீகமாக பதில் சொல்லுங்கள். அரசாங்கம் அதிகாரிகள் யாராச்சும் உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா நாகரீகமாக பதில் சொல்லுங்கள். சட்ட சிக்கல்களை தேடிக்கொள்ளாதீர்கள், பாதுகாப்பாக இருந்துருங்க ஏப்ரல் மாதத்தில். ஃபைன் நம்பர்ல. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். ஆக இந்த 3 மாதத்தை பிப்ரவரி மாதம் ஏப்ரலில் நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் 1 மே அடுத்த 1 வருடத்தில் கிரேட்டாக செட்டில் ஆகலாம். ராயல் லைஃப் காத்துட்ருக்கு 1 மே. அது வரைக்கும் டிஃபென்சிவ்க்கு இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு பயன்படும். நன்றி நம்பர்ல. நன்றி.